இன்னைக்கு நம்ம ஒரு மூணு ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு. சோ யாரை பார்த்தாலும் நான் போய் படுத்துட்டேன், ரெண்டு மூணு மணி நேரமா வந்து உருண்டுகிட்டே தான் இருக்கேன். நான் நைட்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆகுது, மூணு மணி ஆகுது. சோ எப்ப படுத்தாலும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, பகல்லையும் வரமாட்டேங்குது, நைட்டு வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான தூக்கமின்மை பிரச்சனை வந்து இன்னைக்கு அதிக அளவுல இருக்கு. சோ அவங்கெல்லாம் நிறைய பொருட்கள் உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, டேப்லெட்ஸ் மருந்துகள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு மூணு ஆக்டிவிட்டிஸ் வந்து சொல்லி தரப்போறேன். இந்த மூணு ஆக்டிவிட்டிஸுமே நம்மளுக்கு நம்மளே வந்து பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் தான். சோ இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு தூக்கம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள சட்டுன்னு உங்க பாடிக்கு வந்து தூக்கம் வந்துடும், நீங்க உடனே படுத்து தூங்கிடலாம். சோ அந்த மாதிரியான சிம்பிளான ஒரு மூணு ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இன்னொன்னு, எனக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னது. சோ இதை நான் செய்யும் போது உடனே வந்து தூக்கம் வரும். சோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன். சோ அது என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத பாக்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா, ஸோ நீங்க எப்பயும் போல தூங்க போயிருங்க. நீங்க பெட்ல படுத்தாலும் சரி, தரையில படுத்தாலும் சரி, ஸோ பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு வச்சுட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி நீங்க போயிருங்க. ஸோ நீங்க படுக்க வேணாம், அப்படியே படுக்கிற இடத்துல உட்காந்துருங்க. ஸோ உட்காந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்களை வந்து மூடிருங்க. ஸோ மூடிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே வந்து இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவுல வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நெற்றி பொத்துல. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயும் போல படுக்க வந்துருங்க, ரூம்ல லைட் எல்லாம் வந்து அமர்த்திருங்க. ஸோ படுக்கிறதுக்கு பதில் நீங்க உட்காந்துருங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு, நீங்க சமணங்கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மைண்ட் வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல உடம்பு வந்து இப்படி தள்ளாடும். அப்படியே தூக்கம் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க ஒரு ரெண்டு தடவை தள்ளாடிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதே இடத்துல படுத்து நீங்க தூங்கிடலாம். சோ வேற எங்க எந்திரிச்சு நீங்க போக கூடாது, அப்படியே அதே இடத்துல படுத்து தூங்கிட்டீங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும். உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்க போயிடலாம், உங்களுக்கு ஒரு அருமையான தூக்கம் வந்து வந்துடும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அதுக்காக ஃபுல் கட்டு கட்டிட்டு வயிற்றுல இங்க இருந்து இங்க வரைக்கும் சாப்பாடை ஏத்திட்டு இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தூக்கம் வராது. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டுக்கங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து அருமையா வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது செகண்ட் ஆக்டிவிட்டி. என்னால சிந்தனைகளையும் என்னோட எண்ணங்களையும் என்னால ஒரு டயத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னா அவங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் போகலாம். ஸோ அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்பர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். ஒன்னுல இருந்து ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவர்ஸா ஹண்ட்ரட்ல இருந்து ஒன்னு வரைக்கும் நம்ம வந்து எண்ண போறோம். சேம் அதே மாதிரி நீங்க தூங்க போயிருங்க, படுக்கிற இடத்துல உட்காந்துக்கங்க, கண்களை மூடிக்கங்க. நூறுல இருந்து நூறு, தொண்ணூத்தொன்பது, தொண்ணூத்தெட்டு, தொண்ணூத்தேழு, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நீங்க சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு மற்ற எந்த சிந்தனையும் இருக்காது, மற்ற எந்த எண்ணங்களும் இருக்காது. நீங்க இந்த ஹண்ட்ரட்ல இருந்து ஒன்னு வர்றதுக்குள்ளயுமே உங்களுடைய தூக்க நிலைமை வந்து வந்துடும், உடம்புக்கு வந்து தூக்கம் வந்து தெரிஞ்சிடும், உங்களுக்கேவும் தூக்கம் வர்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பிளேஸ்ல நீங்க இதை பண்ணலாம். ஸோ நீங்க படுக்க வந்துட்டு இந்த மாதிரி எண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நாளைக்கு என்ன பண்ண போறோம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நம்மளுடைய குடும்ப உறவுகளுடைய பிரச்சனை, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம சிந்தனை நம்பர்ஸ்ல இருக்கிறதுனால இந்த தூக்கம் வந்து உடனே படிப்படியா உங்களுக்கு வந்துடும். ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க வந்து படுத்து தூங்கிடலாம். இது செகண்ட் ஆக்டிவிட்டி. நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நாள்ல இந்த செகண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸான இந்த ஃபோக்கஸிங் மெத்தட் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு தூக்கம் வந்துடும், அப்படியே நீங்க படுத்து தூங்கிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ். இது போக மூணாவது ஆக்டிவிட்டிஸ் ஒன்று இருக்கு, இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்கும், இன்றைய காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் அது ரொம்ப சிரமமாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி மூணாவது ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னா, என்னால சிந்தனைகள் எண்ணங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால உட்காந்த இடத்துல இதை பண்ண முடியாது அப்படின்னா, மூணாவது இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து நீங்க பண்ணலாம். அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இல்லை. நீங்க இப்போ ஒரு பத்து மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னா, ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஒன்பதரை போல இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சும்மா பிசிக்கலா நம்ம பண்ணக்கூடியதான், இப்படி கையை நீட்டி இப்படி மடக்கி, இல்ல இப்படி தூக்கி கீழே குனிஞ்சு, இல்ல இப்படி தூக்கி இப்படி இறக்கி. ஸோ இந்த மாதிரி உங்க பாடி எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணதோ அந்த எக்ஸசைஸ உங்க பாடி டயர்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பண்ணணும். அதாவது பல முறைகள் வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்படி பண்றீங்க அப்படின்னா இதுவே உங்க கைகள் வந்து டயர்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பண்ணணும். ஸோ உட்காந்து தோப்பு கட்டுற மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா உங்க கால்கள் டயர்ட் ஆகணும், உடம்பு டயர்ட் ஆகணும்.
ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸை அதிக முறை பண்ணணும். உங்கள் பாடி டயர்டாகிற வரைக்கும் பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே போய் தூங்கிடலாம். ஸோ இது வந்து தூக்கத்தை அருமையாக கொண்டு வரும். சின்ன சின்ன சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைசஸ் அதிக முறை நீங்கள் பண்ணுறதுனால தூக்கம் வந்து எளிமையாக வரும். ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டீஸும் தூக்கத்தை எளிமையாக உங்களுக்கு சீக்கிரமே கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை மூணையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு பர்சனலா நான் பண்ணி ஃபீல் பண்ண விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரியான வேற எதுவும் குறிப்புகள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அதை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவை பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.